எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். காலையில் எழுந்ததும் உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், பணம் போதும் என்ற அளவுக்கு பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். வர வேண்டிய இடத்துலருந்தே பணம் வர மாட்டேங்குது. நான் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு அவங்க கொடுப்பாங்க, கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏமாத்தலை, கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க, ஆனால் அது எனக்கு கரெக்டான டயத்துக்கு வரமாட்டேங்குது. வேலை செய்கிறேன், அந்த வேலைக்கேற்ற ஊதியம் வரமாட்டேங்குது, சம்பளம் ரெட்டிப்பாக மாட்டேங்குது, ஒரு ப்ரமோஷன் வரணும் அது வரமாட்டேன்னுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாருமே எப்பவுமே இதை எல்லாரும் பின்பற்றுகிற விஷயந்தான். காலையில் எழுந்த உடனே நம்ம உள்ளங்கைகளை பார்க்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கண்ணு முழித்த உடனே ஞாபகமாக, ரொம்ப ரொம்ப ஞாபகமாக அதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளங்கையில் ஏன் நான் உள்ளங்கையில் முழிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க பெண்கள் உள்ளங்கையெல்லாம், ஆண்கள் உள்ளங்கை எல்லார் கையிலையுமே. அதுக்காக தான் நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல நாள், நம்ம வீட்டில் பூஜை பண்ண நாள் அப்படின்னும் போது நம்ம கையிலேருந்து எதுவுமே பணம், இப்போ அந்த ஐஸ்வர்யமான எந்த பொருளுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதில் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பும் சரி, நம்ம மஞ்சளும் சரி, எது வேணாலும் நீங்கள் மங்களகரமான எந்த பொருளுமே ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இதை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்றது சொல்கிறது உண்டு அந்த வெள்ளிக்கிழமையில், முக்கியமாக வெள்ளிக்கிழமையில். இது நிறைய பேர் டவுட் என்னென்னா, வெள்ளிக்கிழமையில் பகல் முழுவதும் மட்டுமாம்மா இல்லை மாலை நேரத்தில் மட்டும்தானம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வீட்டையை விட்டு எதுவுமே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட வெளியில் போகக்கூடாது, எங்கேயும் ஊருக்கு போகிறேன்னு வெள்ளிக்கிழமையில் கிளம்பக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் நேற்று ஒருத்தவங்க எனக்கு ஆன்மீகா சேனலில் தான் கேட்டிருந்தாங்க, என்னென்னா இந்த மாதிரிம்மா நான் அஷ்டமி பார்க்காம எங்கள் அக்காவை நாங்கள் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அஷ்டமி எதுவுமா இட்டு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டியேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து எல்லாருக்குமே இந்த கமெண்ட்ஸ் உபயோகமாக இருக்கும் தான் நான் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஆனாலும் உங்ககிட்ட இதை சொல்லணும், அஷ்டமி எப்பவுமே நம்மளை ஒன்றுமே பண்ணாது. சிலருக்கு அஷ்டமி பார்த்துட்டு தெரிஞ்சே போவாங்க, எனக்கு இன்றைக்கி அஷ்டமி ஆனாலும் நான் இன்றைக்கி வெளியில் போயிட்டு இந்த வேலையை முடிச்சே ஆகணும்னு போகிறவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். நான் பார்க்காம நீங்கள் அஷ்டமி நவமியே பார்க்கல, நான் மட்டும் நான் டேட்டு மட்டும்தான் பார்க்குறேன். இன்றைக்கி அஷ்டமியா நவமியா சந்திராஷ்டமா, சில பேர் சந்திராஷ்டமெல்லாம் கூட பார்க்கவே மாட்டாங்க, எப்போ வேணாலும் வரட்டும் எப்போ வேணாலும் போட்டோம். அதிக பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்திராஷ்டமத்தை மாதம் பிறந்த உடனே பார்த்து வச்சுப்பாங்க, ஏன்னா சந்திராஷ்டமம் அவங்களுக்கு செட்டே ஆகாது, அஷ்டமி செட்டே ஆகாது. ஆனால் தெரியாமல் ஒரு விஷயத்தை நாம் அன்னைக்கு அஷ்டமின்னு தெரியாது, நவமி அன்னைக்கு செய்யலாம் அஷ்டமின்னு தெரியாது அப்படின்ட்டு போய் சேர்க்குறவங்களுக்கு இது தவறு ஒன்றும் இல்லை. தெரிஞ்சே போய் சேர்த்தா கூட சில நேரம் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு அதால் பாதிப்பு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் கவலைப்படணும், ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே நம்ம உள்ளங்கைகளை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும். முக்கியமாக நம்ம உள்ளங்கை எப்படி நம்ம தேய்க்கிறோம், ரெண்டு கையும் உரசும், நம்ம உரசும் பொழுது நம்ம ரெண்டு கைக்கு ஒரு அதீத சக்தி வரும், அதுலேருந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் தான் பறக்கும். இதுக்கு வந்து நீங்கள் குளிக்கணும், காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு குளிக்கணும் அதெல்லாம் கிடையாது. படுக்கையில் நீங்கள் எந்த மாதிரி படுத்திருந்தாலும் சரி தான், அது வந்து தாம்பத்தியம் இருந்திருந்தாலும் சரி, இல்லை வந்து மாதவிடாய் சமயமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கே எந்த ஊருக்கு போனாலும் எங்கே இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒருத்தவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ராசியை நம்ம சொன்னோடனே உங்களுக்கு என்னம்மா ராசி ஃபுல்லு, இந்த ராசிக்காரவங்க யார்கிட்டையும் கையேந்தவே மாட்டீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ராசி, உங்களுக்கு எப்போவுமே பணம் காசு புரண்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதை நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த அந்த ராசியை அந்த ஒரு சில ராசியை சொல்லுவாங்க அந்த மாதிரி, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து சிம்ம ராசின்னா ஜெகத்தை ஆளும், மகம் ரச்சத்துனா ஜெகத்தை ஆளுன்னு அந்த ஒரே ஒரு அம்மா தான் ஆண்டாங்க, ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். அந்த மாதிரி நம்மளுக்கும் நம்ம ரேஞ்சில் நம்ம நல்லாயிருப்போம் அப்படின்ற ஒரு கணக்கு நம்ம எடுத்துக்கணும், ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும். இப்போ நம்ம உள்ளங்கையில் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ காசு உங்ககிட்ட காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த காயின்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு சின்னதாக ஒரு பர்ஸு, இப்போல்லாம் நகையெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு கம்மல் வாங்க போனால் கூட அதில் ஒரு நகை போட்டு தான் அந்த சின்ன பர்ஸு கொடுக்குறாங்க. எல்லார் வீட்லேயும் அந்த பர்ஸு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்ஸில் கொஞ்சம் காயின்ஸை போட்டு நீங்கள் படுக்கிற இடத்துக்கிட்ட தலைக்காணி பக்கத்தில் கூட வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி, நம்ம வீட்டில் எப்பவுமே பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் வாழ்க்கை நல்லாவே நம்ம இருப்போம். எது ஒரு விஷயமே செய்யாமல் எனக்கெலாம் நல்லதே நடக்க மாட்டேங்குது, எனக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு கோவிலுக்கு போகணும், ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வரணும், ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சாலே என் கஷ்டமெல்லாம் அந்த கற்பூரம் கரையிற மாதிரி கரைந்து விடணும்னு நினச்சிக்கிட்டே ஏற்றுங்க. அதே மாதிரி நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்கன்னாலே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த சொல்லுவாங்களே அதோடைய இதுக்கு நம்ம போயிடணும். சுவாமி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அதை நம்ம போயிட்டு அதை அவரை பற்றியே அந்த தெய்வத்தை முருகனை நினச்சோ இல்லை பெருமாளை நினச்சோ பெருமாளே துணை பெருமாளே துணைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம்னாலே வந்தே நையான்னு ஆஞ்சநேயர் வந்து நிற்பார். உங்களுக்கு நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிட்றவங்கள பார்த்தீங்கனாலே ரொம்பவே நல்லா இருப்பாங்க. சரி, இப்போ உள்ளங்கையை பார்த்து என்ன வார்த்தை நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மறக்காதீங்க. ஒரு நாள் விட்டாலும் ஒரு நாள் மறக்காதீங்க. மறக்காமல் ரெண்டு உள்ளங்கையில் காலையில் எழுந்தவுடனே கண்ணு முழிக்கும் போதே நல்ல உள்ளங்கையில் ரெண்டு கையும் தேய்ச்சிட்டு உள்ளங்கையை பார்த்து தனசம்ருத்தி தனசம்ருத்தி அப்படின்ற வார்த்தையை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ. தனம்னாலே தனம் பெருகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அது. தனத்தை நம்ம பெருக்க வேண்டும். பணமாக இருக்கட்டும், அது நகைகளாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இதை நீங்கள் சொல்ல சொல்ல நம்ம வீட்டில் என்ன ஆகும்னா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீடு ஃபுல்லும் பரவி இருக்கும். அந்த தனசம்ருத்தின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, சொன்ன நீங்கள் ஒரு தடவை சொன்னால் போதுமான்னு கேட்காதீங்க. உங்களால் எத்தனை முறை, எப்பவுமே தூங்கி எழுந்தவுடனே அடுத்த செகண்டே எழுந்து ஓடுறவங்க கிடையாது நம்ம, இல்லைங்களா? என்ன தான் நம்ம அலாரம் வச்சு தூங்கினா கூட அந்த உள்ளங்கையில் பார்த்து அந்த வார்த்தையை ஒரு 11 முறை, இல்லைன்னா இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், இந்த காயின்ஸை போட்டு பர்ஸில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த காயினை எடுத்து கூட நீங்கள் ஒரு தரம் அந்த உள்ளங்கையை பார்த்து அதை சொல்லிவிட்டு நல்லா கண் விழிக்கணும். நம்ம கண் விழிப்பே அந்த உள்ளங்கையில் தான் இருக்கணும். அப்போ மகாலட்சுமி அம்சம் நம்மளுக்கு முழுவதுமாக கிடைத்து விடும். அந்த உள்ளங்கை எல்லாருமே சாமி இப்படி கும்பிடும் போது கும்பிடுங்க, கையேந்தி அவங்கக்கிட்ட கேளுங்க. தெய்வத்துக்கிட்ட கையேந்துறதுனால நம்ம எந்த குறையும் நம்மளுக்கு வந்துடாது, நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். தெய்வத்துக்கிட்ட கையேந்துங்க. அந்த கையேந்தும் போது நம்மளுக்கு அந்த கேட்டது அப்படியே கிடைக்கும். அதை நம்மளுக்கு ஒரு தொழிலும் அமைய மாட்டேங்குது, ஒரு வேலையும் செய்ய முடியலையே நம்மளால் அப்படின்றவங்கள இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. காலைல எழுந்தியது சொல்லி முடிச்சுட்டு ஒரு 11 முறையும் அந்த காயின் நான் சொன்ன இல்லைங்களா, அந்த காசை எடுத்து கூட கையில் வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் திருப்பி அந்த கையில் வச்சுக்கின்னு தனசம்ருத்தின்னு சொல்லுங்கள். அது நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா வெள்ளிக்காயினை வாங்கி வச்சுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அது வெள்ளிக்காயினை வச்சுன்னு சொல்லும் போது இன்னுமே உங்களுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக உண்டாகும். இதெல்லாம் தெரியாது சில பேருக்கு, மறந்து கூட இருப்பாங்க. ஆமாம்ல, நம்ம இதை சொல்லியிருக்கலாம், மறந்துட்டோம், இதை மாதிரி நம்ம செஞ்சுருக்கலாம், இந்த மாதிரி உள்ளங்கையில் நம்ம பார்த்து சொல்லியிருக்கலாம் அப்படின்றத பிள்ளைங்களுக்கு ஞாபகப்படுத்தவே நான் இந்த வீடியோவை நான் போடணும்னு நினச்சேன். இதை நீங்கள் கடைப்பிடிச்சி என் பிள்ளைங்களும் சகோதர சகோதரிகள் எல்லாரும் நல்ல வசதி வாய்ப்போடு நோய் நொடி இன்றி 100 காலம் வாழ வேண்டும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் வெயிட் பண்ணுறேன்.